ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான குருமா இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான மசாலா அரைக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 10 முந்திரி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். முந்திரி இல்லைன்னா நீங்கள் கசகசா கூட போட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான கரம் மசாலா 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி. கடல் பாசி போட்டால் ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போது இதுக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். முந்திரி, பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பட்டாணி குருமாவுக்கு நான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். குக்கரில் போட்டு 1-4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இது கடையில் வாங்கின பட்டாணி, அதாவது காஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணின்றதுனால ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு 1-4 விசில் போட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். கடையிலே உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கும்னா நீங்கள் அதே போடலாம். அந்த பச்சை பட்டாணிக்கு வந்து நீங்கள் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கிரேவி செய்யும் போது கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த கரம் மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஆனியன் போட போகிறேன். ஆனியன் போட்டுட்டு ரொம்ப நல்லா வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோடு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வதங்கும், சீக்கிரமாகவும் வதங்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட போகிறேன். போட்டுட்டேன். இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளியிலேருந்து அந்த நீர் பிரிஞ்சு வெளியே வரணும். எண்ணெய்லாம் தனியாக தெரியும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா குத்தி குத்தி வதக்கிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், நான் எப்பவுமே தனி மிளகாத்தூள் தான் போடுவேன். தனி மிளகாத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதோடு கூட தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட் அதை போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட வந்து எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது, நல்லா வதங்கணும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் பிரிஞ்சு வெளியே வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ இதோடு கூட
நம்ம வேக வச்சு எடுத்திருக்க உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு தோல் சீவி வேக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதக்கிட்டு காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கு எனக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட போகிறேன். மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கிரேவி வந்திருக்கு. அதுலேருந்து ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. பார்க்கவே யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி தேவைப்படுதுன்னு என்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.